லோ தைராக்சின் லெவல்ஸ் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணக்கூடாத மூணு ஃபுட் பத்தி தான் எனக்கு பேச போறேன். தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான நியூட்ரியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து செலீனியம். அது வந்து பிரேசில் நட்ஸ்ல வந்து நிறைய இருக்கு. ஒரு நாளைக்கு மூணே மூணு பிரேசில் நட் எடுத்தா போதும் உங்களுக்கு தேவையான செலீனியம் வந்து கிடைச்சிடும். தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து அயோடின் வந்து ரொம்ப தேவை. ஸோ அயோடின் இருக்கிற ஒரு ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அயோடைஸ் சால்ட் தான். ஸோ எப்பவுமே தைராய்டு ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கிறவங்க அயோடைஸ் சால்ட்டாக வாங்கி அதையும் சேர்த்து உங்களோட நார்மல் உப்போட யூஸ் பண்ணுங்க. தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு மூணாவது முக்கியமான நியூட்ரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன். அயன் உடம்புல கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தைராக்சின் லெவல்ஸும் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டெய்லி உங்களோட டயட்டில் வந்து கீரையை வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். கீரையை சமைக்கும் போது ஓப்பன் பேனில் சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களோட தைராக்சின் லெவல்ஸ் நார்மலைஸ் ஆகும்.